arise, awake, stop not until your goal is achieved. என்று கூறியவுடன் நம் நினைவை குமரன் பெயர் நம் சுவாமி விவேகானந்தா. ஆம், சுவாமி விவேகானந்தாவின் பிறந்த நாள் என்று. ஆகையால் அவரை பற்றிய சில குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுவாமி விவேகானந்தா 1863 12 விஸ்வநாத தத்தாவுக்கும் புவனேஸ்வரி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர். சுவாமி விவேகானந்தா சிறு வயது முதலே தியானத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டார். சுவாமி விவேகானந்தா தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் தாய் தந்தையினர் கூப்பிட்டது கூட தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார் நம்மளுக்கு ஏதோ ஒரு சக்தி உள்ளது என்று. அதனால் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சீடரானார். மேலும் தலைமைச் சீடராகவே ஆகிவிட்டார். மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் என்று இரண்டையும் நிறுவினார். அங்குதான் ஆன்மீகத்தின் ஆற்றலையும் இந்து மதத்தின் புனிதத்தையும் உணர்ந்தார். அதனை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்று சொற்பொழிவாற்றினார். அவர் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான நலனுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு தியாகத்தின் உருவமாகவே வாழ்ந்தார். சுவாமி விவேகானந்தா சிறு வயது முதலே நம் நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்று எண்ணினார். அதனால் இருண்டு கிடந்த இந்தியாவுக்கும் ஆங்கிலேயர் அடிமையில் இருந்த இந்தியாவுக்கும் ஒரு விளக்காக திகழ்ந்தார். சுவாமி விவேகானந்தா இளைஞர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையுடையவராக மாறினார். சுவாமி விவேகானந்தா 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் சுவாமி விவேகானந்தாவிடம் ஏதோ ஒன்று உள்ளது என்று. அவர் சொற்பொழிவின் மூலம் சுவாமி விவேகானந்தாவை ஒரு தெய்வமாகவே எண்ணினர். சுவாமி விவேகானந்தா சொற்பொழிவாற்றி இளைஞர்களிடம் நம் நாட்டிற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் மிகுந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் இந்திய போராட்டத்திற்காக போராடினர். மேலும் இளைஞர்களை அங்குள்ள அவர்கள் இருக்கும் இடத்தில் சொற்பொழிவாற்ற செய்தார். சுவாமி விவேகானந்தா சிக்காகோவில் ஆற்றிய உரை உலக புகழ் பெற்றது. சுவாமி விவேகானந்தா என்ன சொன்னார் என்று தெரியுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற உரிமையில் சொன்ன அதே ஒரே கோட்பாடு தான் அங்குள்ள அனைவரையும் கைத்தட்ட வைத்தது. ஆகையால் அவர் உலக புகழ் பெற்றார். சுவாமி விவேகானந்தா சொன்ன கோட்பாடுகளும் தத்துவங்களும் இன்றுள்ள இளைஞர்களுக்கும் உபயோகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சுவாமி விவேகானந்தா அனைத்தையும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறார். ஏனென்று கேட்டீர்கள் என்றால் இது ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல முடியாது. ஒரு தியானத்தின் மீதும் ஒரு ஞானத்தின் மீதும் நம்பிக்கை கொண்ட ஒரு மா மனிதனால் மட்டுமே சொல்ல முடியும். அதனால் சுவாமி விவேகானந்தாவின் கோட்பாடின்படி நாம் அனைவரும் வாழ்ந்து காட்டுவோம். சுவாமி விவேகானந்தாவின் கோட்பாடுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். ஜெய்ஹிந்த், வளர்க பாரதம், வந்தே மாதரம்.